வணக்கம். கேஜிஎஃப் படத்தில் தங்க சுரங்கத்தால் எவ்வளவு பேர் அழிஞ்சு போனாங்களோ அதே மாதிரி வைரத்தால் அழிந்த இந்திய அரசர்களின் கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மலையளவு ஒளி, அதுதான் ஹோகினூர் அப்படின்றதோட பொருள்னு சொல்கிறாங்க. அந்த வைரம் எங்கேருந்து கண்டெடுக்கப்பட்டதுன்னா ஆந்திராவில் இருக்கிற குண்டூர் அருகில் இருக்கிற கொல்லூர் கிராமத்தில் இருந்து தான் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அது வந்துட்டு 105 கேரட், அதாவது 21.6 கிராம் எடை கொண்டதாக இருக்குது. இந்த வைரம் வந்துட்டு கில்ஜிக்கள், முகலாயர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஆப்கானியர்கள் என பல அரசர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஆனால் இது யாரிடமே தொடர்ந்து இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோஹினூர் வைரத்தை கைப்பற்றினா அரசர்கள் யாருமே நீண்ட கால அரசராக நீடித்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப இழிவான நிலைமையை அடைஞ்சு மர்மமான முறையில் இறந்ததாகவும் பல கதைகள் கூறுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதியான மாலிக் கபூரால் தான் இந்த வைரம் வந்துட்டு முத முதலாக கைப்பற்றப்பட்டிருக்கு. மாலிக் கபூர் சில நாட்களிலேயே கொல்லப்பட்டதாகவும் அடுத்த அரசராக, அதாவது கில்ஜியினோட அடுத்த அரசராக யாரை செலக்ட் பண்ணுறதுக்கான குழப்பம் நடந்த விஷயத்தினால கில்ஜி மனமுடைந்து நோய்வாய்ப்பட்டு இறந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்த குழப்பத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா, கில்ஜி அரசு வந்துட்டு சரிவடைய தொடர்ந்துச்சு. அதனால பால்பின் அதிகாரத்திற்கு வர்றதுக்கு வர வரைக்குமே அதே நிலைமை தான் கில்ஜி அரசாங்கத்துக்கு நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த விஷயம் எல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா, எப்போ வந்துட்டு கோஹினூர் வந்துட்டு அவங்க கையில் கிடச்சதோ அப்போ தான் இந்த விஷயம்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு டெல்லி சுல்தானான சிக்கந்தர் லேடியிடம் வந்துட்டு இந்த வைரம் கிடச்சப்போ தான் பாபர் வந்துட்டு ஆப்கானிஸ்தான்லேருந்து போர் எடுக்க வந்ததாகவும் சொல்கிறாங்க. 1529 பானிபட் போரில் பாபர் வந்துட்டு டெல்லியை கைப்பற்றினதுக்கப்புறம் அந்த வைரம் வந்துட்டு ஹுமாயூனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹுமாயூன் அரச பதவிக்கு வந்த கொஞ்ச நாளையே வந்துட்டு ஷார்ஷா வந்துட்டு அந்த பதவியை கைப்பற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எப்போ அந்த வைரம் ஷார்ஷா கைக்கு வந்துச்சோ அவர் வந்துட்டு அந்த கொஞ்ச நாள்லேயே பீரங்கி விபத்தில் படுகாயம் அடைஞ்சு இறந்து போயிட்டார்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹுமாயூன் வந்துட்டு கடைசி வரைக்கும் நாடோடையாக அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையில தான் இறந்து போயிருக்காரு. அக்பர் வந்துட்டு கோஹினூர் வைரத்தை தொட்டதே இல்லையா, அதனால அவர் ஆட்சி காலம் கொஞ்ச நாள் நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அக்பருக்கு பிறகு அக்பரோட பேரனான ஷாஜஹான் தான் அதை கருவூலத்தில் இருந்து எடுத்ததுனாலையும் அதனால தான் அவர் தன் மகனாலேயே சிறை வைக்கப்பட்டு இறந்ததாகவும் சொல்றாங்க. அடுத்தது ஔரங்கசீப். ஔரங்கசீப்புக்கும் சேர்த்து அவரோட வாரிசுகள் வந்துட்டு இந்த வைரத்தினால பயங்கரமான துன்பங்களை அனுபவிச்சதாகவும் சொல்றாங்க. கடல் போல் விழுந்திருந்த முகலாய சாம்ராஜ்யமே சாதாரண குட்டை மாதிரி, கோடை காலத்தில் வத்தி போற குட்டை மாதிரி மாறினதுக்கு காரணம் இந்த ஒரு வைரமும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல கைகள் மாறின வைரம் வந்துட்டு கடைசியாக முகமது ஷாவோட வந்து சேர்ந்துச்சு. அவர்கிட்ட எப்போ வந்ததோ அப்பயே போர்ச்சியாசியாவில் இருந்து நதிர்ஷா படையெடுத்து வந்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கும் நதிர்ஷாவுக்கும் நடந்த போரில் வந்துட்டு முகமது ஷா தோல்வியை தழுவினார். இதனால் கோஹினூர் வைரத்தோடு சேர்த்து பல செல்வங்களை வந்துட்டு நதிர்ஷா அங்கேருந்து எடுத்துட்டா போயிட்டாங்க. இருந்த போதும் கோஹினூர் வைரத்தோட சாபத்தினால நதிர்ஷாவும் பாதிக்கப்பட்டாங்கன்னே சொல்லலாம். அவர் வந்துட்டு ஒரு நாள் இரவு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவரோட வீரர்களே அவரை வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயமும் வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் கோஹினூர் வைரம் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்திருக்கு. எப்படின்னா பஞ்சாப் சிங் என்று அழைக்கப்பட்ட ரஞ்சித் சிங் கைக்கு வந்துட்டு போயிருக்கு. அதுக்கு அடுத்துதான் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு கீழே வந்துட்டு இந்தியாவே அடிமையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கோஹினூர் வைரம் வந்துட்டு ஆங்கிலேயர்களால் கைப்பற்றி விக்டோரியா மகாராணி கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு.